ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎஸ் தி கேமிங் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் பெட்ரோல் பங்கில் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் காரணம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நல்ல நல்லா அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது பாரத் பென்ஸ் ஆயில் டேங்கர் மாடலும் பார்த்து பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் ஏற்றிட்டு போகிற வண்டியில் பாரத் பென்ஸ் இருக்குது. இந்த பாரத் பென்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாரத் பென்ஸின்னு போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கர் மோடு. ஸோ இந்த பாரத் பென்ஸ் இந்த ஒன்று தான் கேட்டாங்க கிடையாது, மொத்தம் 6 பாரத் பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாரத் பென்ஸ் ஆயில் டேங்கர் இருக்குது, அப்புறம் ஒரு லாரி இருக்குது, அப்புறம் நம்ம எல்லாருமே பார்க்குற பாரத் பென்ஸ் சாதா ட்ரக் இருக்குது, அப்புறம் ஒன்று ட்ரெய்லர் இருக்குது, அப்புறம் ஒன்றும் நிறையாவே இருக்குது. ஸோ இது சரியாக நாங்கிறது மொத்தம் 6. மொத்தம் 6ல இந்த ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று 5 மோடு இருக்குது. இந்த 5 மோடுமே எதில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஎம்வி காலேஜில் 1.7K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுமே ரிலீஸ் பண்ணிடுவோம். நாங்கள் 1.7K ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணுமே இந்த மொதல் இதை இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒன்றுமே நிறைய அமௌண்ட்ஸ் மீதி 5 நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் பாரத் பென்ஸ் மட்டுமே, அதுவும் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும், வேறு ஒரு மாடல் ஆனால் பாரத் பென்ஸ் தான். ஸோ அது மறக்காமல் விஎம்வி காலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த மாடலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனிமேஷன் கீ. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆனிமேஷன் கீ தான். அந்த ஒரே ஒரு ஆனிமேஷன் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் டேங்கர் கேட்டப்பெல்லாம் அந்த மூடி திறக்கிறது, ஸோ ஆளுதான் அந்த ஏற்றுறது, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி அப்படி தான் ஒன்று கொடுக்கல. ஸோ மொதல் ஆனிமேஷன் கீ பார்த்தீங்கன்னா, கண்ணாடி திறந்துடும். ஸோ ட்ரைவர் சைடு இருக்கிற டோர் திறந்துடும் அதான். அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 2, அப்புறம் ட்ரைவர் சைடு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கணக்குன்னு தெரியல, ஆனால் அது நல்லாவே இருக்குது அப்படி கொடுத்துருக்குது. ஸோ இந்த மோடோட ஆனிமேஷன் கீ பார்த்தா சரி, இந்த மோடோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டேனிங்கில் திருப்புதேன். ஸோ லைட்டாக திருப்புதேன், நல்லாவே திரும்புது. ஸோ இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவலமாக தான் இருக்கும், ஏன்னா இது இது அவரோட ஃபஸ்ட்டு மோட் கிடையாது. இதுக்கு முன்னாடி மோட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 5G ட்ரக் மோடு, அப்புறம் இந்த ஒரு கேஸ் சிலிண்டர் ட்ரக் மோடு தான் போட்டிருக்காரு. ஸோ அது எல்லாமே போட்டிருக்காரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த மோடை கம்பேர் பண்ணும்போது இந்த மோடு சூப்பராகவே செஞ்சுருக்காது. அந்த மோடை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பரவலமாக தான் இருக்குது சொல்லிட்டேன். ஸோ செக் பண்ண, நான் இதுக்கு முன்னாடி ஓட்டி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பரவலமாகலே இருக்குது. சீர்கடுத்து இந்த மோடோட ஸ்பீட் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மோடோட இன்டீரியர் பார்ப்போம், எப்படி தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த டேங்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ வெத்தும் டேங்கர் தான், உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெத்து தான். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சீட்டு கொடுத்துருக்காங்க, அப்படியே ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் மற்ற ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு தேவையானது, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலும். ஸோ வாட்டர் பாட்டில் கிட்ட ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனில் இருக்கிற மூஞ்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஎம்இ காலேஜோட லோகோ தான். லோகோ அப்படி பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க, ஒரு தண்ணி பாட்டில், அப்புறம் ஒரு ஃபோனு, அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்து இந்த மோடோட ஸ்பீட் பார்ப்போம். ஸோ இப்போ புதுசாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் தி மோடு, ஆனிமேஷன் ஆஃப் தி மோடுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா இருக்கா இல்லையா, இல்லை வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லிப்பேன், ரேசிங் ஃபீவர் மோட்டோட கேமில் வேணுமா வேண்டாமான்ட்டு. ஸோ வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 180 மேலே போகுது. ஸோ 100-200 கிட்டே போகுது, பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. என்ன ட்ரக் மோட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டீம் கேபே யூஸ் பண்ணுறேன், கேரட் ட்ரக் மோட் 5 யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கேரட் ட்ராக் மோடு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரிவர்டன் கேமிங் ரிலீஸ் பண்ணிக்க கேரட் ட்ராக் மோட் அடுத்த வீடியோலேருந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ 222, 223, 224.
ஸோ இந்த பஸ் மாடல் ஸோ இந்த ட்ரக் மாடலோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரக் மாடலோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 230 வச்சுக்கணும். ஏன்னா 230 தடலை. இந்த ட்ரக் மாடலோட ஸ்பீட் 230. அடுத்து இந்த மாடலோட பிரேக் குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ பிரேக் பிடிக்கிறேன், 3, 2, 1. ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும், பரவாயில்லாத பிரேக் தான். ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும், பரவாயில்ல இந்த போகிற ஸ்பீடுக்கு ஒன்று கொஞ்சம் நல்லாவே கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து இந்த மோடோட எல்லாமே பார்த்தாச்சு, ஸோ இன்டீரியர் எல்லாமே பார்த்தாச்சு. நைட் வியூவில் அவ்வளோ லைட்ஸ் இருக்காது, இருந்தாலும் நான் உங்களுக்கு நைட் வியூவில் பார்க்கலாம். ஹெட்லைட் போட்டுடலாம். ஹெட்லைட் போட்டது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ ஆனால் பின்னாடிந்து வெளிச்சம் வர மாதிரி இருக்கு, இந்த இடத்துலேருந்து தான் வெளிச்சம் வருது. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், அங்கே இந்த இடத்துல ஹெட்லைட்டே வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஹெட்லைட் வச்சு அங்கேருந்து தான் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லைட் எஃபெக்ட்டு இங்கே இந்த இடத்துல படும். ஸோ உங்களுக்கு பார்த்தா நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கே போய் இல்லை ஹெட்லைட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. அந்த இது மட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா அந்த ஓரத்தில் மட்டும் எரியும், அந்த ஓரத்தில் இருக்க வெளில மட்டும் எரியும். இப்போ பவராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் எரியும். ரெண்டு இடம் பிடிக்குன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கலையில் எரியும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று, அப்புறம் பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பிடிச்சி இந்த இடத்துல எரியுது, அப்புறம் ரிவர்ஸ் போட்டால் மேலே எரியுது, ஹெட்லைட் போட்டால் அங்கே தான் எரியுது. ஸோ நல்ல ஒன்று இருக்குது, அது எதுக்குன்னே தெரில. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சிங்கிட்ட என்னவோ எல்லோ கலரில் இருக்குது, ஸோ அது ஒன்றும் இல்லை, லைட்டு தான். ஸோ இந்த மோட அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அந்த கண்ட்ரோல்ஸ் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள். இந்த மோட பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கிறது நம்ம போய் உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அதுவும் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.